மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் இந்த தமிழ் கட்டமைப்பின் ஊடாக வர இருக்கிறது என்றதை எண்ணுகின்ற போது மற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம். உண்மையிலே திருவண்ணாமலையிலே இந்த தமிழிசை கட்சியினுடைய கிளை எடுத்த தீர்மானம் வடக்கு கிழக்கிலே ஒரு புரட்சியை தமிழிசை கட்சிக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக திருவண்ணாமலை முதல்ல தன்னுடைய அறிவித்தலை சொன்ன பிறகு கிளிநொச்சியிலே ஸ்ரீதரன் மட்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற அதே சூழலில் திருவண்ணாமலை சொன்ன விடயத்தை பின்பற்றி கிளிநொச்சியும் கிளை சார்பான தங்களுடைய முடிவை அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே எங்களை பொறுத்த மட்டிலே, எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த நிலை இந்த தமிழ் கட்டமைப்பின் ஊடாக வர வேண்டும் என்பதை எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாக இது இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் இந்த கட்டமைப்பில் இணைந்து இந்த சங்கு சின்னத்தை வெல்லுவதற்காக எங்களுடைய மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற அந்த விடயத்தை 21ஆம் தேதி நிச்சயமாக உணர்த்தப்படும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அடம்பன் கொடியின் திரண்டால் முடுக்க என்ற பழமொழிகளை கூறியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் கவனத்திலே கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். பிரிந்து நின்றோம் என்றால் திருவண்ணாமலை, அம்பாறை போன்ற இடங்களிலே நாங்கள் மிக துயரமான, துன்பமான, கவலையான செய்திகளை தான் சந்திக்க வேண்டி வரும். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னர் போல அனைவரும் ஒன்றாக இணைந்து பலமாக நாடாளுமன்றத்திலும் சரி, சர்வதேச அரங்குகளிலும் சரி, மற்ற பிற இடங்களிலும் சரி ஒழிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும்.